கடன் வாங்கி இருக்கானே உக்காந்து ஒப்பந்தாரி கடன் அடைச்சாச்சா பாதி அடைச்சாச்சுマ இன்னும் பாதி இருக்கு அம்மா கலத்துல இருந்து தாலியங்க நிச்சய தத்தத்துக்கு இடி மொட்டைய வந்திருக்கீயே என்னே ஏமா அது வந்து தாலிய வித்து தான் கடன் அடைச்சோம்மா கவினோட ஒரு செயின் இருந்தது அதையும் சேர்த்து தான்ம்மா வித்துறோம் இன்னிது கட்டி கொடுத்து ஒரு மாசத்துக்கு தாலிய வித்துட்டு வந்தியா என்ன மனுஷே அவன் இப்ப தெரியதா அம்மா ஏன் சொன்னேனே நான் எங்க ஏமா அமைதியா இருமா கவின்ங்களோட கல்யாணத்துக்காக தான் அவளோ கடன் வாங்கி இருக்காரு அத நாங்க சீக்கிரத்துலயே அடைச்சுடுவோம்ம்மா அரைச்சு முடிச்சிட்டு கெவின் எனக்கு தாலி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு இப்படியே அவன் சொல்லி பொய் எல்லாம் கேட்டு கேட்டு ஏமாந்துகிட்டே இரு கூட்டிட்டு போய் ஒரு மாசம் கூட தாலி கழுத்துல வைக்கல அதுக்குள்ள வித்து தின்னுருக்கான் அவனை நம்பி தான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட போயிருக்கானி இந்த கல்யாணம் வேண்டாம்னு நான் எவ்வளவு சொன்னேன் ஒரு வார்த்தை கேட்டியா ஜெனி நீ இப்போ உன் நிலமை பாத்தியா இந்த மண்டபத்தை கூட்டி பெருக்கி பொம்பளை கூட நல்லாதான் களத்துல நகை போட்டு தெரியுது நீ எப்படி இருக்க உன் நிலைமை பாத்தியா இவனை நம்பி ஏமாந்து போயிட்டியே உன் பெத்த வயிறு தான் பத்திக்கிட்டு எரியுது ஏமா அப்படிலாம் இல்லம்மா கெவின் நீ நல்லா தான் பாத்துக்கிறாரு இப்பதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் நாங்களும் சீக்கிரமா மேலே வருவோமா எப்படி இந்த இருபத்தஞ்சாயிரம் ஜம்பளத்தை வச்சிட்ட சௌப்ரட்க்கு வாடா கொடுக்கேக்குமே பத்தாது இருபத்தஞ்சாயிரம் இங்க இருந்து மேலே வர அவன் என்னைக்கு உனக்கு தாலி பண்ணி தர படிச்சாலும் முட்டாளா தான் ஜெனி நீ என்னாச்சு ராணி என்ன பிரச்சனை இருக்கு ஜெனி பிடிச்சி ஏசிட்டு இருக்கா உங்க மக கழுத்த பாருங்க அவன் கட்டின தாலியும் கலத்தி கொண்டு விட்டுட்டானம் என்னச்சலியா மாப்ளைய விட்டு செஞ்சாரு ஜெனிமா என்னாச்சு மாப்ள தாலி கலத்தி விட்டுட்டாரங்களா பிரியா ஏப்பா அவர் ஓன கழுத்து கேக்லப்பா நான்தான் கலட்டி என்ன பிரச்சனை எப்பா எங்களோட கல்யாணத்துக்காக கடன் வாங்கி இருந்தாருப்பா அந்த கடன் கொடுத்தவர் வந்து வாசல்ல வந்து சண்டை போட்டு போனாருப்பா நான் தாலியை கழட்டி கொடுத்தேன் கடன் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா எனக்கு போன் பண்ண வேண்டியதானுமா

ஏய் கல்யாணம் முடிச்சி கூட்டி பேர்க்க அவனே சமாளிக்கான இல்லேன்னு பாத்தேன் இப்படி தாலிய விட்டிட்டு மொட்டைய கூட்டிட்டு வரவான்னு யாருக்கு தெரியும் நல்ல மாப்ள கண்டுபுடிச்சி பொண்ண கட்டி குர்த்தி இல்ல என்ன சிங்கத்துக்கு மேல சிங்கத்தை தான் கொண்டு வருவான் சரி நம்ம அந்த கடன் அடைச்சிரலாம் முதல்ல அந்த வீடு வாங்கி குடுப்பா கவின் காசு ஏதும் வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பா அவரே 3 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டுட்டாரா அந்த காசே வச்சு அடைச்சிருவோம்ப்பா அதனால பணம் வேண்டாம்ப்பா இல்ல ஜெனிமா பணம் வரும்போது வரட்டும் இப்போ கடன் அடைக்குறவ தான கொண்டு போய் கடன் அடைங்கி முதல்ல அவன் என்ன அடைப்பேன் கல்ல அவன் தரமே இல்ல நீங்க என்னவனுக்கு பணம் கொடுக்க ஆமாப்பா எனக்கு வேண்டாம் அங்க நிச்சயம் புரிஞ்ச உடனே அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் ஏன் ஜெனிமா அப்படி சொல்லியா வீட்ல வந்து தங்கிட்டு நாளைக்கு போலாம் அப்பா மாப்ள கிட்ட பேசிறேன் அப்பா கடன் நடக்கிற வரைக்கும் அவால லீவ் போட முடியாதுப்பா தொடர்ந்து வேலைக்கு போய் தான் ஆகணும் அதனால நான் நிச்சயம் புரிஞ்ச உடனே கிளம்புறோம் செய்ய இப்படி ஒருத்தனை கட்டி கொடுத்துட்டியல ஒவ்வொரு நாளும் கஞ்சியும் தண்ணியும் தான் குடிச்சிட்டு கிடக்கணும் அவனுக்கு வர வருமானத்துக்கு அவன் எத்தனை இந்த கடன் தெரியல நான் எத்தனையோ தடவை சொன்னேன் ஒரு வார்த்தையில குடும்பத்தோட ஆமா ஆமா வாங்கி கொடுப்பேன் ஒன்னு வித்துக்கு அதெல்லாம் இப்போதைக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியாது கடன்லாம் அடைச்சி முடிக்கட்டும் நான் கூட வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் இப்ப அந்த நினைப்பு போச்சு எனக்கு வாங்க உள்ள போவோம் இவன் இப்படி பார்த்தா எனக்கே அசிங்கமா இருக்கு எத்தனை பேர் காரி தப்பு போறவளும் தெரியல அம்மா நீங்க என்னையால அசங்கப்படவேண்டமா நான் என்ன கேவின குட்டிட்டு இப்போ கிளம்பறேன் அம்மா சொல்லியான்னா நீ அப்படி போக கூடாது இங்கேயே இரு நான் மாப்ளுகிட்ட மெதுவா போலாம் ஆ சரிப்பா என்ன வேலை இது யார் இப்படி பண்ணிருப்பா இது மயி ஊத்துன இருக்கு ஏதோ கவனமா பார்த்து வாங்களே அம்மா வாங்கணும் வீட்டுக்கு வந்தப்புற கூட குசுப் மிளச்சி பார்த்தாலே அப்பள நல்லா இருந்து

அவளுக்கு இந்த நடக்க கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கு அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா இப்போ நம்ம பொண்ணுக்கு எந்த புடவை கட்டிட்டு கூட்டிட்டு போறது இன்னைக்கு நம்மள அவமானப்படுத்தி விட்டாலே கால்வா குஷ்பம்மா பொறுமையா இரு என்ன என்ன நடக்கு புடவை கட்டியாச்சா என்னதான் பண்ணிட்டு இருக்கிய சமந்தா என்ன சும்மா நின்னுட்டு இருக்கா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிய சமந்தம்மா அது வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்னாச்சி என்ன தப்பு நடந்துட்டு இங்க பாருங்க சமந்தாவுக்கு எடுத்து வந்த புடவையில யாரும் மைய ஊத்தி விட்டுருக்காவே வந்து எப்படி எடுக்கும்போது பார்த்து தானே எடுத்தோம் உங்க வீட்டுலதான் வச்சு ஊத்திருக்க உங்களை யாருக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் என்னன்னா பூவை தொலைச்சுட்டேன்ட்டிய இன்னைக்கு என்னன்னா மைய ஊத்தி எடுத்துட்டு வந்துருக்கிய இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறீய என் மகளை உங்க மகனுக்கு கட்டாயக்கு பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போண்டிதானே இந்த மாதிரி வேலை யாரு பாப்பா சமந்தம்மா எங்களுக்கு பிடிக்காம இல்ல யார் தான் அந்த வேலை பார்த்தான்னு தெரியலையே இங்க எங்களை தப்பா நினைக்காதாங்க சமந்தம்மா இப்ப என்னதான் செய்ய போறிய அன்னைக்கே மாதிரி விழுந்து ஓட போறியலா இல்ல பட்டு கட்ட புரியல சமந்தம்மா இந்த சேலை கட்ட முடியாதுல்ல அதனால என்னதான் சொல்ல வரிய நாங்க வேற புடவை எடுத்துட்டு வந்து கட்டியோம் இனி போய் சேலை எடுத்துட்டு வந்து சட்டை தைச்சி எப்ப கட்ட நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு பேசுறீன்னு தெரியலையே என் பிள்ளை வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போச்சு போல்க்க வீட்டுல பாவி எடுத்து வைக்கும்போதே பார்த்து எடுத்து வைக்க மாட்டீங்களோ இதெல்லாம் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தான் தெரியுது சரி அப்படினா பட்டு கட்ட வேண்டாம் கட்டு மட்டும் மாத்தி நிச்சயம் பண்ணிக்கிடுவோமா உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசறிய நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள் தானே ஒரு கவனம் வேண்டாம் உங்களுக்கு ஏற்கனவே பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அரையும் குறையமா நின்னு போச்சு இப்போ இந்த பட்டாது கட்டுவேன் பார்த்தா இதையும் அரையும் குறையமா கொண்டு வந்திருக்கிய நாங்க ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே என் பிள்ளைக்கு நடக்கல இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்க தான் தெரியுது சம்பந்தமா நீங்க வருத்தப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல எங்க வீட்டுக்கு வந்து பிறவே எங்க மருமகளுக்கு ஆயிரம் படிச்சல எடுத்து கொடுப்போம் நீங்க ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் எடுத்து கொடுத்தாலும் இந்த சபையில கட்ட முடியல இந்த பட்டு புடவையில யார் மைய ஊத்துனா அந்த கல்யாணம் நடக்கிறதுல யாருக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் முதல்ல உங்க வீட்டுல இருந்து வந்த வீட்டை எல்லாத்தையும் விசாரிங்க அதுக்கு பிறகு நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம்

சும்மா இரு அவ உள்ள வரவோ இல்ல சேலை பார்க்கவும் இல்லங்கல்ல சும்மா அவளே சண்டைப்பட்டு இருக்காத இல்ல